தான்டா அங்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஓன் ப்ரிப்பேர் மசாலா. ஓன் ப்ரிப்பேர் மசாலாவா? ஒரு கீமா. பல பொரோட்டாக்களை ஹேண்டில் பண்ண எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. நல்லாக்கும் இது உள்ளே வச்சு சாப்பிட்றப்ப ஒன் சைடு வந்துச்சோ அருமையான பைட் வெயிட் பண்ணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சீர்காழியில் இருக்கோம். சீர்காழியில் கட்ட முதலியார் அப்படின்ற ஒரு கடை வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் ஆகி இருக்கான். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி கொடுக்குறாங்க 120 ருபீஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடாய் சிக்கன் அதை பார்த்துட்டு வரப்போ பயங்கரமாக இருந்தது. அப்படியே தவாலை ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் இம்ரான் வந்து சொன்னான், இதை சஜஸ்ட் பண்ணான், ப்ரோ இது ஒரு முக்கியமான கடை நம்ம இந்த சைடில் அப்படின்னா சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழியில் ஃபர்ஸ்ட் டைம் நான் சீர்காழி வரேன். சிதம்பரம், சீர்காழி, மாயாவரம், நாகப்பட்டினம், கும்பகோணம் அப்படின்னு பழைய பிரபுதவா ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், அதுதான் ஞாபகம் வருது சீர்காழின்னு சொன்னேன். நம்ம சீர்காழி மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம யாராவது சீர்காழியில் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போய் அவங்க ஃபுட்டை ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு மயிலாடுதுறையில் தான் ஃபுல் டே இருக்க போறேன். ஸோ இப்போ போயிட்டு அவங்களோட பிரியாணியும் அவங்களோட அந்த கடாய் சிக்கனையும் ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். மிகப்பெரிய அண்டா இருக்கு, அண்டாவில் பிரியாணி ஃபுல்லாக இருக்கு. இது அன்லிமிட் ஆஹா போட அண்டி. ஏய் அண்டா பெரிய அண்டாடா, பெரிய அண்டா சிக்கன் பிரியாணி வாசனை சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய அண்டாவில் சால்னா இருக்கு. அங்கே கடாய் சிக்கன் போட்டுட்டு இருக்காங்க. கடாய் சிக்கனா இது? சிக்கன் ஃப்ரை. ஓ ஓகே, 120. ஓ இதுவும் வந்துடும் 120க்கு. ஆ சரி சரி, எத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? 45 இயர்ஸாக இருக்கு. வேற என்ன ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு? பரோட்டா சிக்கன் இருக்கு. ஓ சரி 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 சரி, ரைட்டு நம்ம பிரியாணி ட்ரை பண்ணுவோம், போகலாம். கைஸ் நான் ஒழுங்காக இன்றைக்கி கிளம்பலான்னு இருந்தேன். இதனால் இப்போ மயிலாடுதுறை வந்து இன்றைக்கி நைட்டு இருக்க வேண்டியதாக போகுது. கைஸ் பிரியாணி வந்துருச்சு. போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா. யூயூ இங்கே வைங்கண்ணே ரைத்தா, நீங்கள் ஆ கொடுங்கண்ணா. கைஸ் ஆக்சுவலாக என்ன பிளானில் இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த ரெண்டு கடையை முடிச்சு சிப்சாரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டால் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிடும். இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு டிஸ்ட்ரிக் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் டயர்டில் எல்லோரும் தூங்கிட்டானுங்க, முக்கியமாக சதாம் வந்து நல்லா தூங்கினாப்பிலி. ஸோ அதனால் இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து பிச்சாவரம் போயிட்டால் கடலூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரியலூர், பெரம்பலூர், நாளைக்கு கள்ளக்குறிச்சி நைட்டு போய் தங்கிட்டோம்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, அப்படியே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை. ஸோ இதுதான் பிளானு. என்னடா பிளான் தான் எப்படி நான் சொன்ன மாதிரி இருக்க வச்சிட்டோம் அவங்க மயிலாடுதுறையில் ஒரு நாள். ப்ரோ மாயாவரம் என்ன வந்துட்டு பாதிலே போகிறேன்னா இவர் சொல்லுவார் தஞ்சாவூர் மாதிரி ரெண்டு சந்தை தான் இருக்குன்னு. ஆனால் எங்கள் ஊரில் ரெண்டு சந்தை இருக்கு, ஒன்று தான் இருக்கு, ஒரு சந்தை இருக்கா? நீங்கள் இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஊர் சூப்பராக இருக்குது, மயிலாடுதுறை நல்லா தான் பீஸாக இருக்கும், ஜாலியாக இருந்தது. என்ன என்ன இது கடை வச்சுக்கணும் இருக்கு? பிரியாணிக்கா? பிரியாணிக்கா ஃப்ரையா? சரி சரி கைஸ் இந்த லுக்கு திஸ் ஃப்ரைஸ் இது தான்டா அங்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களோட ஓன் ப்ரிப்பேர் மசாலா. ஓன் ப்ரிப்பேர் மசாலாவா? கைஸ் அன்லிமிட்டெட் பிரியாணி இல்லை, வெறும் குஸ்கா மட்டும் இருக்குது. ஆமாம் குஸ்கா மட்டும், குஸ்கா மட்டும் இது. ஓ இது வந்து இது கூட கொடுத்துறாங்க. ஆ சரிங்க சரிங்க. எல்லாம் வந்து புஷ்கா மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு அதுக்கு தான் இந்த சிக்கன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. நீ இப்படி வேடியை பார்த்துன்னு வீடியோவில் காமெடியாக இருக்கும். எங்கள் ஊர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அதை கவனிக்கிறியா? அது சரிடா, எங்கள் சாப்பாடு கவனிக்கணும். பேஸ் இந்த சிக்கன் தான் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். அதில் பீஸை பாருங்களேன், அப்படியே உள்ளே பொறிச்சு போட்டு அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்குது. அதில் போட்டுருக்க அந்த வெங்காயம் மசாலாவோட பிரியாணியில் வச்சு நார்மலாக சட்டாக சட்டிலாக தான் இருக்கும். இந்த மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் வந்து சட்டாக தான் இருக்குது, ரொம்ப மசாலா பிரியாணி மசாலா அதிகமாக இருக்குது. சிக்கன் கூட சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. நீ சாப்பிடு, நீங்கள் சாப்பிடுங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் தான் கவனிக்கணும். என்ன நல்லா கவனித்து கவனித்து என்னை போட்டு தள்ளுறாரு இங்கே. நீ தங்க வச்சுட்டான் ஒரு வழியாக. யா ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு குஸ்கா ரைஸ் அது வந்து இவங்க 45 நிமிஷமாக அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காங்க 120 ரூபாய்க்கு. அண்ட் இந்த சைட் டிஷோட சேர்த்து கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது. இதுக்கும் அதுக்கும் காம்போ வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பரோட்டா ட்ரை பண்ணலாம். சரி பரோட்டாவாக சாப்பிட்றா? சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்றாங்க பரோட்டா? ஒரு பாட்டி இவ்வளோ ரைஸ் வச்சுட்டு போயிட்டாரு. என்னை பற்றி தெரியுமா தெரியாதோ இருக்குது. ஏய் நெக்ஸ்ட் இந்த கடாய் சிக்கன் வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நைஸ் அவங்களோட பரோட்டா வித் கடாய் சிக்கன் போதுண்டா ஊற்றிக்கிட்டே இருக்கான் சாத்தி ப்ரோ தஞ்சாவூர் வரலாம் வீடு இருக்கு ப்ரோ எடுத்து முடிச்சு அப்படின்னு சொல்லி நீ ஸ்காலர் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கடாய் சிக்கன் வந்து செம்மையாக இருக்கா கடாய் சிக்கன் கடாய் சிக்கன் டாப் நாச்சாக இருக்குது 65 மசாலா போட்டு அந்த சிக்கனை பொரிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப டீப்பாக பொரிக்காமல் ஓரளவுக்கு பொரிச்சு எடுத்துகிட்டு அதை வச்சு அவங்க கடாய் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணியிருக்காங்க அது சூப்பராக வந்துருக்கு பரோட்டாக்கும் அந்த கடாய் சிக்கனுக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குடா கடாய் சிக்கன் சூப்பராக நல்லா இருக்கு சூப்பராக ரைஸ் கட்ட முதலியாரை முடிச்சுட்டு இப்போ வந்து மெயினான ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு போகிறோம் ஆமாம் காரை வந்து வீல் வந்து ஒன் சைடு தெரிஞ்சிருக்கு இல்லை மாற்றலாமா இல்லை வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ஒன்றும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியது இருக்குது நீங்கள் அதனால நாலு நாள் தானே இருக்குன்னு யோசிக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுக்கு எனக்கு அந்த கடாய் சிக்கன் நல்லா இருந்தது ஸோ இதுக்கப்புறம் போய் என்ன சாப்பிடுவோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் காரை வெயிலில் நிற்காதீங்கன்னா வெயிலில் தான் நிறுத்துவானுங்க கேஸ் மதியானம் கட்ட முதலியாரில் பிரியாணி சாப்பிட்டதுனா எங்களுக்கு கட்டம் சரியில்லை அது அதுக்கப்புறம் இவன் ஒரு பிளான் சொன்னால் அது நல்ல பிளான் ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக இங்கேருந்து ஏய் நம்ம காரை தான் எடுக்கிறாப்பிலே அவர் அறிய வேணாம்னு சொல்கிறார் அவனே பார்த்து எடுத்துருவான் ஆக்சுவலாக என்னம்மா நான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து அரியலூர் பெரம்பலூர் போயிட்டு கடலூர் போகலான்னு என் பிளானில் இருந்தது பட் இவன் சொன்னது பார்த்தா இங்கேருந்து பிச்சாவரம் கிட்டேயா பிச்சாவரமும் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது சிதம்பரமும் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது நான் பிச்சாவரம் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு ஸோ அதுக்கு இது கரெக்டான டைமாக இருக்கும் இந்த நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பின் பிஎம்டபிள்யூ சீரீஸில் பிச்சாவரம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே பிளேலிஸ்ட்டில் அப்படின்றதுக்காக இப்போவே நான் வந்து நைட்டு சிதம்பரமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலேருந்து பிச்சாவரம் போயிட்டு நாளைக்கே அரியலூர் பெரம்பலூரை முடிச்சிடலாம் அப்படின்றத பிளான் கொண்டோம் இம்ரானே தேங்க்ஸ் ஃபார் கமிங் மயிலாடுதுறை வந்து அசிஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சென்னை வந்தோம்னா எப்போ வேணா கால் பண்ணு கன்ஃபார்ம் வரும் ஓகேவா ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ கிளம்பலாம் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் பேர் ஹோட்டல் ஆதி நல்லா தான் இருந்தது ஹோட்டலு 2300 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க ஃபைன் நம்ம இப்போ கிளம்பலாம் அங்கே ஆக்சுவலாக சிதம்பரம்ல பரோட்டா மூர்த்தி கஃபே எல்லாருக்கும் தெரியும் பட் அதை விட நெய் பரோட்டா வந்து 5 ரூபா நெய் பரோட்டா அங்கே ஒன்று இருக்கான் ஸோ அதையும் நம்ம போய் இப்போ ட்ரை பண்ணலாம் வாங்க போவோம் டைம் ஆகுது பிளான் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி இன்னும் கரெக்டாக போ டிஸ்ட்ரிக் இருக்கு செய்கிறோம் இப்போ கிளம்புறோம் ஆஃப்டர் ஒரு பயங்கரமான ரூட்டு ஒரு 1.5 hour சிதம்பரம் ரீச் ஆகிட்டோம் பாய்ஸ் பார்த்துட்டே போகிறாங்க நம்ம பாய்ஸ் தான் போல் ஸோ சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கோம் கைஸ் இங்கே வந்து இங்கே தான் பரோட்டா கடை இருக்குது ஒரு 5 ரூபா நெய் பரோட்டா கடை வச்சு எப்படி வருது ஒரே வேகம்தான் போலே சிதம்பரத்தில் எல்லாரும் ஸோ கைஸ் அந்த பரோட்டா கடையை போயிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படியே தூங்குவோம் இங்கே இங்கே சிதம்பரம்ல தான் தூங்க போகிறோம் இன்றைக்கி ரூம் போட போகிறோம் வாங்க போகலாம் அந்த பரோட்டா கடைக்கு ஆமாம் அல்ல போய் நடராஜர் கோயிலுக்கு போனோம் வச்சிருக்காங்களே அதை பார்க்குறப்ப இந்த குழந்தை பசங்களாம் விளையாடுறதுக்கு செய்வாங்களே சொப்புச்சம்மா சொப்புச்சம்மா பரோட்டா மாதிரி இருக்குது ஆனால் அதை தட்டி கொஞ்சம் அப்படியே விரித்து நம்ம 2 விரல்லையே அதை பிரித்து அதை தூக்கி கல்லில் போட்டு கொடுக்குறாங்க பார்க்க நல்லா இருக்குது கோல்டன் கலரில் வருது அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு கொடுக்குறாங்க
ஸோ இங்கே வந்து பெப்பர் சிக்கன் இருக்குது, செட்னரி சிக்கன், அப்புறம் முட்டை லாபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு இப்போ போய் இங்கே இங்கேயே ரூம் போட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டு போகலாம். போகலாமா வேணாமானே ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஆல்ரெடி போனதே இல்லை பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ விலாக் புதுசாக இருக்கும்ல, அதனால் வா. கைஸ் லுக் அட் தட் சுப்பு சாமா பரோட்டா. சிதம்பரம்ல இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பரோட்டா கடை. அதில் இந்த பரோட்டா தான் இல்லிட்டு அப்படியே தக்கையாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது, கையில் பார்க்குறப்பே தெரியுது. ரொம்ப முறுமுறுன்னு இல்லை, ஒரு மாதிரி செமியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. சால்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். பல பரோட்டாக்களை ஹேண்டில் பண்ண எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. ஒரு பெப்பர் சிக்கனா இது? பெப்பர் சிக்கன். ஜெய்ஸ் பெப்பர் சிக்கன் வந்துச்சு. பரோட்டா பற்றி சொல்கிறதுக்குள்ளே இருக்கட்டும். அது இங்கே சுற்றி ஒரு லேயர் இருக்கா, அது மட்டும் தான் மொறுமொறுன்னு இருக்குது. உள் இந்த இடத்துல வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்குது. அந்த பரோட்டா நார்மல் பரோட்டா எப்படி இருக்கும், ஸோ இந்த இடம் வந்து நார்மல் பரோட்டா மாதிரி இருக்குது. அதை சுற்றி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது. இதை வந்து பெரிய பைட்டு எப்படி போனால் ஒரு பரோட்டா ஒரு பைட்டு தான். இப்போ போனோம் ஊற்றி விளாட்றாங்க எல்லாருக்குமே. சிதம்பரம்ல ஃபஸ்ட் டைமு ஒரு முழு பரோட்டாவை பெரிய பைட்டாக போயிடலாம். நல்லாருங்க, சூப்பராக இருக்குது. சால்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா தண்ணியாக இருக்குது. பட் பரோட்டாக்கு ஏற்ற சால்னா இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை இந்த மாதிரி இவ்வளோ தண்ணியான ஒரு இதில் ஊற்றி அப்படியே பரட்டி அதை குளிப்பாட்டி சீராட்டி நீராட்டி போட்டால் தான் போண்டா டீயாக இருக்கும். சால்னாவை குடிக்கலாம், சால்னாவை குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கைஸ் பெப்பர் சிக்கனு எத்தனை போட்டால் இருந்தது இல்லை, நிறைய இருக்குது. ஒன்று தான் போட சொன்னேன், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் காலி பண்ணுவேன் நீ, டேஸ்ட் அப்படி இருக்கு, பங்கமாக இருக்குது. கேஸ் மஸ்ட் ட்ரை கேஸ் ஆனால் இப்போ தான் கேள்விப்பட்டேன் இதை பற்றி. சிதம்பரம் வர ஐடியாவே கிடையாது எனக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தங்கிட்டு காலையிலேயே பிச்சாவரம் போகிறது தான் ஐடியா. பட் இங்கே வந்தது ஹாய். ஆனால் ஆமாம், இது 30வது டிஸ்ட்ரிக்கு, கடலூர் டிஸ்ட்ரிக் வந்தாச்சு, 30 டிஸ்ட்ரிக் முடிஞ்சிச்சு, இன்னும் 8 தான். ஆனால் பரோட்டாக்காகவே வரலாம், சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குதா. நாலனாக்கும் இது உள்ளே வச்சு சாப்பிட்றப்ப ஒன் சைடு வந்துச்சோ, அருமையான பைட்டு வெயிட் பண்ணுது. ஃபைனலாக ஒரு பெரிய பைட் போகலாம், கண்டிப்பாக போய் ஆகணும்னு தான் ஒன் சைடுக்காக வெயிட் பண்ண உடனே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ பெப்பர் சிக்கன் டாப்பு ஒரு ஒன் சைடு அப்படியே பிச்சு உள்ளே வச்சுட்டு பெப்பர் சிக்கனத்துக்கு உள்ளே வச்சு அப்படியே மூடி இப்போ பெரிய பைட்டாக போயிடுவோம். எப்படி 4 பரோட்டா போச்சுன்னு இதெல்லாம் நல்லா போச்சு. உள்ளே நான் வந்த ரூட்டை விட இது நல்லாவே போச்சு. ஸோ எஸ் பாய்ஸை சாப்பிட்டோம், சாப்பிட்டு எங்கே போய் ரூம் போட போகிறோம்னு தெரில, போவோம் அப்படியே சாப்பிட்டு. பாய்ஸ் வந்தாச்சு, அங்கே பரோட்டா சாப்பிட்டுட்டு. அங்கே ஜிபே கிடையாது, அதை நான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம் பக்கத்தில் இருந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஏடிஎம் இருந்தது, ஏடிஎம்மில் காசு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ரூம் கிடைக்கல தேடணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா, இந்த வீடியோ நான் வீட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் பார்ப்பீங்க. டைம் வந்து கரெக்டாக 11:19, டேட்டு வந்து 27 July, 43rd, 43வது நாள் கரெக்டு. 43வது நாள் 30வது டிஸ்ட்ரிக்டை வந்து அடைஞ்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நடுவில் நான் லைட்டாக ஃபிட்டப் ஆனப்போ கூட உங்களோட சப்போர்ட் கொடுத்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க. இன்றைக்கி 30வது டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இன்னும் 8 தான். அதில் ஒன்று சென்னை, ஒன்று செங்கல்பட்டு, ஒன்று திருவள்ளூர். அது கிடச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து டஃப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஈஸி தான், முடிச்சிடலாம் இந்த ட்ரிப்பை. ஸோ அவ்வளோதாங்க, தூங்க போகிறேன். திருச்சிக்கு அப்புறம் சரியாகவே தூங்கலை, டெய்லி 3 ஆகிடுது. காலைல 8:09 இந்த ஒரு 5 ஸ்லீப்பில் தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இன்றைக்காவது நல்லா தூங்கணும். இங்கே நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிச்சாவரம் தாங்க, அங்கேருந்து அப்படியே அரியலூர் பெரம்பலூர் போயிட்டு நைட்டு விழுப்புரம் அளவுக்கு போனாலும் போயிடுவோம். அவனுக்கு வந்து இப்போ ரூம்லாம் நான் போடவே வேணாம், ஏதாவது நல்ல பாத்ரூம் போட்டு கொடுத்தா போதும் அவனுக்கு. அவ்வளோதாங்க ஐசி, இன்றைக்கி இப்போ தூங்க போகிறேன். இப்போ இன்றைக்கி டேவும் சூப்பராக இருந்தது. காலையில் மயிலாடுதுறையில் சாப்பிட்டோம், மத்தியானம் போயிட்டு சீர்காழியில் சாப்பிட்டோம், இப்போ வந்து சிதம்பரமில் சாப்பிட்டு தூங்க போகிறோம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, அண்ட் இந்த சப்போர்ட்டை உங்கள்கிட்டருந்து நான் எப்பயுமே எதிர்பார்க்குறேன். சீ யூ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.